ஹலோ இடெக் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இடெக் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டாடா ஸ்கை டிஷ்ஷில் ஒருவேளை சிக்னல் கரெக்டாக வரலை, சிக்னல் பொசிஷன் மாறிடுச்சு, டிஷ் அலைன்மெண்ட் மாறிடுச்சு, அதை வந்து இப்போ நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் இப்போ நீங்கள் சரி பண்ணிகிட்ருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜும் நம்ம கொடுக்கணும். ஸோ எந்த டெக்னீஷியன் ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஹெல்ப்போட எப்படி இந்த டிஷ்ஷை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இடெக் ப்ளஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம டிஷ்ஷை அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட பேர் பார்த்திங்க அப்படின்னா சேட்டிலைட் டைரக்டர் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ அந்த ஆப்போ நான் இப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆப்போட டீட்டெயில்ஸையும் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ சேட்டிலைட் டைரக்டர் அப்படிங்கிற இந்த ஆப் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த ஆப்போட ஸ்க்ரீனை காட்டுறேன். ஸோ இப்போ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷனோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்புறம் உங்களோட ஜிபிஎஸோட அக்யூரசி எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதை வச்சு உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியான அலைன்மெண்ட்டை இந்த ஆப்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலில் கேலிபிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேலிபிரேஷன் அப்படின்னா என்னென்னா உங்கள் ஃபோனில் ஒரு காம்பஸ் இருக்கும். ஸோ அந்த காம்பஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட லொக்கேஷன் அது வந்து அக்யூரேட் பண்ணணும். எது நார்த் எது ஈஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அதில் அக்யூரஸியாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட லொக்கேஷன் அக்யூரசி கிடைக்கும். அதனால் உங்களோட மொபைலை வந்து நீங்கள் கேலிபிரேட் பண்ணணும். ஸோ அந்த மொபைலை நீங்கள் எப்படி கேலிபிரேட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு காம்பஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பையோ இல்லை உங்களோட கூகுள் மேப்பையோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து கேலிபிரேட் ஆகும். ஸோ பாருங்கள், ஒரு 8 மாதிரியான ஷேப்பில் பண்ணணும். எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு 3 times இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து கேலிபிரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து க்ரீன் கலரில் காட்டணும். இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 4.0 அக்யூரசி காட்டுது, க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இந்த அக்யூரேசியோட நீங்கள் பார்த்தா தான் உங்களோட கரெக்டான டிஷ் பொசிஷனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து இந்த ஆப்போட டைரக்ஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா உங்கள் டிஷ்ஷை நீங்கள் வந்து திரும்ப ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி டிஷ்ஷை வந்து லூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தேவை வந்து ஒரு 10-11 ஸ்பேனர் ஒன்று தேவை. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஷ்ஷை வந்து லூஸ் பண்ணிக்குவாங்க. திரும்ப டைட் பண்ணுறதுக்கும் இதே ஸ்பேனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு மட்டுமே போதும். பட் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டாக பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு குட்டியான டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சிக்னல் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு நான் காட்டணும்னா கரெக்டாக சிக்னல் வந்துச்சான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அதையும் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப் மூலயமா நான் இந்த டிஷ்ஷை வந்து நான் அலைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிக்னல் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பில் மேலே வந்து ஒரு 3 dots இருக்குது. அந்த 3 dotsை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு சேட்டிலைட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் எந்த சேட்டிலைட்டை அலைன் பண்ண போகிறீங்கிறதுக்கு. ஸோ டாடாஸ்கோட சேட்டிலைட் பார்த்தீங்கன்னா 83 degrees இல்லைனா 83.01, அதாவது GSAT 10 அப்படிங்கிற அந்த சேட்டிலைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பேக் போயிடாதீங்க, பேக் போனீங்கன்னா ஆப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ திரும்பவும் அதே 3 dotsை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சேட்டிலைட் டைரக்டர் அப்படிங்கிற மெனுக்குள்ளே போயிட்டு டைரக்டர் அப்படிங்கிறத போயிடுங்க. ஸோ இந்த டைரக்டர் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியுது. ஸோ அதுதான் வந்து உங்களோட டிஷ்ஷோட இப்போது கரண்ட்டாக நிற்கிற லொக்கேஷன். அண்ட் ஒரு டாட் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் டாட், இது வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வரணும். அந்த சர்க்கிள்குள்ளே வந்தால் தான் அந்த டிஷ்ஷை வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த உங்களோட ஃபோனை இந்த கேமரா வியூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டிஷ்ஷோட இந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, அந்த LNB ஃபிட் பண்ணுற ஆர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த LNB ஃபிட் பண்ணுற ஆர்முக்கு பின்னாடி இப்படி கொண்டு போய்க்கோங்க. இப்படி கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் இப்படி திருப்பினா தான் இந்த டாட் வந்து இங்கே வருது. ஸோ நான் இந்த டைரக்ஷன் வர வரைக்கும் நான் வந்து டிஷ்ஷை திருப்பணும். ஸோ இப்போ நான் இப்படி பேரலாக வச்சுட்டு என்ன பண்ணணும்னா டிஷ்ஷை திருப்பணும். நான் திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வருது இல்லையா, ஸோ இந்த சவுண்ட் வந்துருச்சு. அண்ட் இந்த கோடு வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா நம்ம சிக்னல் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து உங்களை டிஷ்ஷோட ஹரிசாண்டல் லொக்கேஷனை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும். வெர்டிக்கல் வந்து நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 73 அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து இதை நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ இது கரெக்டாக 70 இருக்குது. சாரி, லோ கொஞ்சம் போர் லைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 17 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 73 வர வரைக்கும் நீங்கள் வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் எல்லா நட்டுமே லூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கு அதை 73 நான் அதை மூவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு அந்த சிக்னல் காட்டுறேன். ஸோ சிக்னல் பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் சிக்னல் வந்துருக்கு, சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் சிக்னல் பார்த்துருப்பீங்க, நம்ம டிஷ் அலைன் பண்ணதுக்கப்புறம் அதில் க்ரீன் கலர் சிக்னல் வந்திருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இதை இன்னும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு சப்போஸ் பண்ணால் இங்கே செட்டப் பாக்ஸும் இன்னொரு குட்டி மானிட்டரும் கையில் வச்சிருக்கிறதுனால நானே இதை பண்ணிவிடுவேன். இன்கேஸ் உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா கீழே இருக்கங்க யாரையாவது பார்த்துட்டு இந்த டிஷ்ஷை வந்து இன்னும் மேலும் கீழே சைட்லலாம் கொஞ்சம் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு அலைன்மெண்ட் என்னென்னா இந்த எல்என்பி. இந்த எல்என்பி எப்படி அலைன் பண்ணணும்னா, இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கணும், ரொம்ப வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இப்படி லெஃப்ட் ஆர் ரைட் இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் ஆகும். இது எப்படி எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கிளாக்ல வந்து இப்போது 30 அந்த முள் எப்படி இருக்கும், நேராக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 33 இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி ஃபிட் பண்ணிங்கன்னா தான் டாடா ஸ்கைக்கு வந்து கரெக்டான சிக்னலை கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆப் வச்சுட்டே நீங்களே இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து நீங்களே அலைன் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அவருக்கு தனியாக சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுறப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இடெக் ப்ளஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் இடெக் ப்ளஸ் டீம்.